காளி எதிராகம் காளி சரணாகதி என்று கேட்டுக்கொள்கிறார். எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான திவ்ய சூக்திகள் வேதத்திற்கும் மேலாக மேன்மை பொருந்தி கேட்பவர் செவித்து அமுதமொழியாக சொல்கின்றார். இதில் பயின்ற மகான்களுக்கு பகவான் ஆறாவதமாக அனுபவிக்கப்படுகிறார். மேலும் அவர்கள் அந்த திவ்ய சூக்திகள் அமிர்தசாகரத்தில் உண்டான சித்த ஊஷகங்கள் அதை தருகிறவர்களுக்கு பகவானின் மாலை அருகிலே வராது. ஆகையினாலேயே அவருடைய திவ்ய சூக்திகளை ஆகத்து செய்து செய்து சாத்தியர்களுக்கு உண்டாகக்கூடிய நல்ல குணங்களின் கூட்டமே ராமானுஜம். இதே குமாரிடம் ராமானுஜம் குணம் கூறும் என்று பிள்ளையர்களாக குறிப்பிடுகிறார். பூமி முழுவதும் பரவியுள்ள ராமானுஜரின் கீர்த்தியானது ஆழ்வார்
எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவர்களுடைய பிரபாவத்தில் திருவரகால சுவாமி ராமானுஜ தேவாசாஸ்திர சபையின் வியாக்கியானத்தில் அருள் செய்துள்ளார். வாயுதம்சாம்புதாகாரியரான அப்துல்லாவுடைய சிஷ்யரான சுவாமி தேசிய நடத்தும் மத்து இல்லாதவர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு வேண்டாதவர்கள் ஸ்ரீபாஸ்வரருடைய பிரீத்திக்கு பாத்திரம் ஆகாதவர்கள் பிராட்டுக்கும் பகவானுக்கும் அவர்களுடைய கிருபைக்கு தூரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்று அண்ணன் சுவாமி சப்தவீரத்ன மாளிகையில் அழகாக சாதித்துள்ளார். குரு வாயுதம் சாம்புதாகாரி சிஷ்யே ஜனாபக்திஹீனா யஜேந்திரா பிரியா சுகோ யஜேந்திரா பிரியா வித்து காருண்ய தூராக உதோ முக்குவாத்தாகி சாதித்து தானா சுவாமி தேசிகன் உயிர் மூச்சு ஸ்ரீபாஷ்யகாரர்கள் அதனால ஸ்ரீபாஷ்யகார பரிதானம் ஆத்மா தரிசனம் பாஷ்யகாருடைய வழியை பின்பற்றி அப்படியே காண்பித்தவர் சுவாமி தேசிகன். பரஸ்பர ஜிதேஷி நாம் பரிசரேஷு மாம் வர்த்தய என்று எல்லோரும் சத்துக்களாகவும் சாத்வியர்களாகவும் ஆச்சாரி பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதே சுவாமி தேசிகன் திருவுள்ளம். ஜெயதி எதிராக சூர்த்தியே ஜெயதி முகந்தச்ச பாதுகாயுகளே தவுபய தனாத்யேதி மகம் ஜெயந்தோ ஜெயந்தி புருஷந்தாய கல்யாண குணசாமிரே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணா சிவதே சிவராக மகாதேசிகாய மகா சிவதே நிகமாந்த மகாதேசிகாய மா சிவதே பகவே தாட்சதாராய மகாதேசிகாய மகா